அறிவம் தமிழா பெருமையுடன் வழங்கும் கொபுதோ ஆயுத பயிற்சிக்கான பாகம் இரண்டில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வரலாற்று தகவல்கள். அகத்தியர் போகர். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அகத்திய முனிவர் அவர் கம்பு சூத்திரம் என்ற நூலை இயற்றினார். இப்புத்தகத்தில் முற்றிலும் கம்பு கையாளப்பட வேண்டிய முறைகளும் நுணுக்கங்களும் சூட்சங்களும் மற்றும் வழிமுறைகளை பற்றி விவரித்து எழுதியுள்ளார். அதில் கூறப்பட்டுள்ள நுணுக்கங்களில் சில நுணுக்கங்கள் மட்டுமே பிற காலகட்டத்தில் வெளிநாடு சென்றன. குறிப்பாக 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர் போகர் என்பவர் சீனா சென்றார். அங்குள்ளவருக்கு பயிற்சி அளித்ததாக ஆய்வு குறிப்பிடுகின்றனர். தவயோக ஆற்றல் அனிமா மகிமா இலகுமா கரிமா பிரபக்தி வசுத்துவம் பிரகாசியம் ஈசத்துவம் எனப்படும் அட்டமா சித்திகளை கைக்கொண்டு சித்தர்கள் மருத்துவம் மாந்திரிகம் ஜோதிடம் மெய்யுணர்வு ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினர். அடுத்து நம்ம பார்க்கறது போதி தர்மா. சத்திரிய வம்சவழியைச் சேர்ந்த தர்ம தேசி என்ற பாண்டிய மன்னர். இவர் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் உள்ள சின்ன காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மன்னர். இவர் போர்க்கலைகளிலும் வஜ்ரமுஷ்டி என்ற தற்காப்பு கலைகளிலும் ஆயுத பயிற்சி மூச்சு பயிற்சி தியான பயிற்சி மருத்துவம் ஆகியவற்றில் தலை சிறந்தவர். பின்னாளில் புத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டு புத்த துறவியாக உருவெடுத்து போதி தர்மராக மாறினார். இவ்வாறாக மாறிய போதி தர்மருக்கு ஆசிரியராகவும் பயிற்சியாளராகவும் இருந்ததாக 28 பேரை குறிப்பிடுகிறது வரலாறு ஆய்வு. 28வது நபராக தான் போதி தர்மர் வருவதாக இவருடைய வம்சவழி கூறுகிறது. அதாவது சக்ஷி முனி புக்தர் என்பவரின் கீழ் மகா கஷ்யப்பா ஆனந்தா சனவாசா உபகுப்தா திரித்தகா மிச்சகா வசுமித்ரா புத்தநந்தி புத்தமித்ரா பார்ஷிவா புண்ணியயாசஸ் அஸ்வகோஷா கபிமாலா நாகார்ஜுனா கண்ணதேவா ரகுலதா சங்க ஆனந்தி சங்கயாசா குமரதரா ஜயதா வசுபந்து மனுத்ரா ஷாக்லேனியசஸ் ஆரியசிம்சா வசிஷ்டா புண்ணியமித்ரா பிரஜநாட்டாரா 28வது இடத்தில் போதி தர்மர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருமூலர். இவற்றை பார்க்கும் பொழுது இவர் வாழ்ந்த காலம் 6ஆம் நூற்றாண்டு என்று தெரிகிறது. இவர் பயின்ற தியானம் மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி முறைகள் தற்காப்பு முறைகள் ஆகியவற்றை ஏறத்தாழ 4 மற்றும் 5 நூற்றாண்டு இடைவெளியில் திருமூலரிடம் பயின்ற சிஷியர்கள்தான் மேற்சொன்ன 28 வல்லுநர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடும் என்று அறிவியல் ஆய்வு கூறுகிறது. உதாரணமாக திருமூலர் காஞ்சிபுரத்திற்கு வந்து தங்கியிருந்து அதன் பிறகு சிதம்பரத்துக்கு சென்றதாக திருமூலர் எழுதிய திருமந்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக திருமூலர் எழுதிய திருமந்திரம் என்ற புத்தகத்தில் அவர் குறிப்பிட்ட 9 தந்திரங்களில் 3வது தந்திரத்தில் இமயம் நியமம் ஆதானம் பிரயாணயமம் வித்யாகாரம் தாரணை சமாதி என 8 வகையான வாழ்க்கை முறைகளை அதாவது உடற்பயிற்சி முறைகளை தியான முறைகளையும் மூச்சு பயிற்சி முறைகளையும் அடங்கல் தற்காப்பு முறைகள் போன்றவற்றை முதலில் எடுத்து கூறியவர் திருமூலர் ஆவார். ஆக திருமந்திரத்தில் இருந்துதான் மேற்கொண்ட பயிற்சி முறைகள் மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து பரவ தொடங்கியிருக்கிறது என்பதுதான் வரலாறு. போதி தர்மர் புத்த மதத்தை பரப்பும் நோக்கில் இந்தியாவிலிருந்து கிபி 525ஆம் நூற்றாண்டில் சீனா சென்று அங்குள்ள ஹானான் மாகாணத்தில் உள்ள ஷாவலின் கோயிலில் தங்கி புத்த மதத்தை போதிக்கலானார். அப்போதுதான் சீன புத்த மக்கள்கள் நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் குன்றியிருப்பதைக் கண்டு போதி தர்மர் உடல்நலம் குன்றிய புத்த மக்களுக்கு உடற்பயிற்சி முறைகள் தியான பயிற்சி முறை மற்றும் தற்காப்பு கலை ஊதியங்களை ஆகியவற்றை பயிற்சி அளித்து அவர் உடல் நலத்தையும் மன வலிமையும் வளமூட்டினார் என்பது வரலாறு. இதனால் மறுவாழ்வு கொண்ட சீன புத்த மக்கள்கள் இவரை தெய்வமாகவே போற்றலானார்கள். இவ்வாறு 9 ஆண்டு காலம் சீனாவில் தங்கி போதித்த போதி தர்மா ஒரு நாள் எந்தவித காரணமின்றி புறப்பட்டு ஜப்பான் சென்றார். போதி தர்மர் அந்த ஜப்பானில் யுவான்சோங் என்ற இடத்துல என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணுகோபால். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க.